எங்கள் தாத்தா திருநெல்வேலியில் சாப்டர் ஹை ஸ்கூலில் சாப்டர் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்தாங்க. அவங்க கடைசி காலத்தில் கொஞ்ச நாள் எங்களோட இருந்து எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவங்க. அப்போ எங்கள் தாத்தாட்ட நான் நிறைய கேட்பேன், ஹெட்மாஸ்டராக இருந்தீங்களே என்னெல்லாம் சாதிச்சிங்கன்னு கேட்பேன். நான் கொஞ்சம் குடுகுடுன்னு அப்பவுமே இருந்ததுனால என்னையா ஹெட்மாஸ்டர் ஹெட்மாஸ்டர்னு சொன்னது என்ன ஏன் சாதிச்சது. அவர் சொன்னார், தம்பி நல்லா கேளுடா அப்படின்னுட்டு. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கு, நான் அதில் நோட் பற்றி எழுதிட்டு போது முன்னாலேருந்து தாத்தா சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, கண்ணில் அப்படியே நிற்கிது. நான் ஹெட்மாஸ்டராக இருந்தபோது அந்த ப்ரமோஷன் நடக்கிறதுக்கு கமிட்டி நடக்கும், என்கிட்ட சில பிள்ளைங்க டியூஷன் படித்தான். நான் டியூஷன் அடித்த பையன் 0 மார்க் வாங்கியிருக்கான். இப்போ அவங்க அப்பா அம்மா சொல்லிக்கிறாங்க, எப்படியாவது வயசு போகுது ஐயா இவனுக்கு வரவே மாட்டேங்குது, நீங்கள் டியூஷன் எடுத்தே வரலன்னா இவனுக்கு என்ன வரும். ஆனால் நீங்கள் ஹெட்மாஸ்டர் ஐயா எப்படியாவது பாஸ் பண்ணி போட்டுங்க. ஆனால் நான் ப்ரமோஷன் கமிட்டி சொல்கிறது தான் பார்க்கணும். ப்ரமோஷன் கமிட்டியில் 3 பேர் உட்காந்துருக்கான், நான் பின்னால் உட்காந்து சேரை போட்டு உட்காந்துனேன். 3 பேர் கையிலையும் மார்க் லிஸ்ட் வருது, பாஸ் பாஸ்ன்னு டிக் அடிக்கணும். ஒருத்தர் கையில் இருக்கோ அவங்க சொல்லுவாங்க பாஸ் ஆக்கிடலான்ட்டு. அப்போ எங்கள் தாத்தா சொன்னது தான் சொல்கிறேன். அப்போது நான் டியூஷன் எடுக்கிறப்பல 0 வாங்கியிருக்கான், 3 சப்ஜெக்டில் 0 வாங்கியிருக்கான், மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு 3 சப்ஜெக்டில் 0 வாங்கியிருக்கான். இங்கிலீஷ் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் இங்கிலீஷ் டீச்சர் அப்படி சொல்லும்போது பின்னால் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரா. எங்கள் தாத்தா பெரிய ஒரு பக்திமான இல்லை, ஆவிக்குரியவர் இல்லைன்னா கொஞ்சம் ஜோமனு தெரியும் அவருக்கு. ஆண்டவரே உன்னுடைய மகா இரக்கத்தின்படி முடி மிகுந்த கிருபையின் முடி இந்த பிள்ளை மேலே கிருபை காட்டும், இல்லைன்னா இங்கே அவங்க அப்பா வெளியே போனால் அவன் கமிட்டியில் இருக்கிறான், அவன் டிசியாக இருக்கிறான், என் சட்டையை கழட்டி விட்டுருவான். எங்கள் தாத்தா ஜெபம் பண்ணுன்னு சொன்னார், எனக்கு ஜெபம் ஜெபம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த கையில் மார்க் லிஸ்ட்டை வச்சுட்டு டிக் போட்டார்ல அந்த வாத்தியார், இந்த பையனை ஃபெயில் ஆக்குங்கன்னு சொல்லும்போது இல்லை பாஸ் ஆக்குங்கன்னு சொல்லும்போது அடுத்த பையனுக்கு முந்தின பையனுக்கும் டிக் போட்டவர் இவனுக்கும் சேர்த்து டிக் போட்டார். எங்கள் தாத்தா தோத்திரம் 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 தோத்திரம், அவர் பெந்த கோஸ்தல் இல்லை ஆனாலும் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அப்போ டிக் அடிக்காதவன் பேரலாம் தான் தேடினாங்க ஃபெயில் லிஸ்ட் எழுதுறதுக்கு. அதில் யாள் தப்பித்தான் பக்கத்தில் வந்து சொல்லுங்க, உங்கள் கதை தான் நடக்குது. 3 தடவை நீ 0 வாங்கின போதிலும் எல்லாத்துலேயும் 0. சட்டை எடுத்து குடிச்சா உடச்சிருவேன், கண்ணுக்குட்டியே உண்டாக்கிடுவேன், கொளுத்து போன உடனே மறுபடி திமிரி ஏறிடும். உனக்கு 3 தடவை பச்சை வச்சேன், வனாந்திரத்தில் அழிக்கணும்னு பார்த்தேன் அங்கேயும் முடிய, அங்கேயும் அழிக்கலை விட்டுட்டேன். கானானில் அழிக்கணும்னு பார்த்தேன் அங்கேயும் விட்டுட்டேன். பாபிலோனில் அழிக்கணும்னு பார்த்தேன் அங்கேயும் விட்டேன். எல்லாம் 3லேயும் முட்டை மார்க் தான் உனக்கு. ஆனால் டிக் அடிக்கும்போது மட்டும் ஹல்லேலூயா விளங்குதா அவங்களுக்கு கதை விளங்குதா? இப்போ என்ன தாயா சொல்லியிருக்கிறாரு, என்னத்தான் சொல்லியிருக்கிறாரு.